நண்பர்களே, உங்கள் அனுஷம் ஆர்வி சேகர். தால்வான் பள்ளத்தாக்கு சீனா இந்திய இராணுவத்தினிடையே என்ன நடந்தது? இந்திய இராணுவம் கொடுத்த மிகப்பெரிய அடி, அனைத்து மயிர்கூச்சரியும் விவரங்கள் உங்களுக்காக இந்த காணொலியில். ஏன் இந்திய இராணுவமும் சீன இராணுவமும் கிழக்கு லடாக்கில் தால்வான் பள்ளத்தாக்கில் 1967 பிறகு மோதிக்கொண்டன? எப்படி பீகாரி ரெஜிமெண்ட் சீனாவின் கண்காணிப்பு கோபுரத்தை தால்வான் பள்ளத்தாக்கில் இடித்து தள்ளினார்கள் என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். நீ தங்கள் தந்தை போன்ற உயர் இராணுவ அதிகாரி சீன இராணுவத்தால் கொல்லப்பட்ட பொழுது 16 பீகார் பட்டாலியன் சீன எல்லையில் நுழைந்து சீன இராணுவத்தை துவம்சம் செய்தனர். 15 ஜூன் 2020 தால்வான் பள்ளத்தாக்கில் 40 மேற்பட்ட சீன இராணுவ வீரர்களை கொன்று குவித்தனர். சீன இராணுவ கொலோனல் ஒருவரையும் சிறைப்பிடித்து வைத்தனர் இந்திய இராணுவம். கிழக்கு லடாக்கில் உள்ள தால்வான் பள்ளத்தாக்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது வரலாற்று ரீதியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும், சீனா அந்த பகுதியை சொந்தம் கொண்டாடுவதை ஒரு காலமும் ஏற்க முடியாது என்றும் இந்தியா மிக தெளிவாக எடுத்து கூறியுள்ளது. தால்வான் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து சீனா இந்தியா இரண்டுமே வெளியேறி பழைய நிலையை தொடர வேண்டும் என்று இரு தரப்பினர் விரும்பினாலும், சீனாவின் 42 வீரர்கள் மற்றும் இந்தியாவின் 20 வீரர்கள் இறந்தது இரு தரப்பினரிடையே மிகுந்த கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் லீ ஜியன் சீன எல்லையிலே இந்தியா ஊடுருவதாக ஒரு பெரிய பொய் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஜூன் 14 அன்று 2020 இந்திய பகுதியிலே கண்காணிப்பு கோபுரம் மற்றும் கூடாரங்களை சீன இராணுவம் அமைத்தது. தால்வான் பள்ளத்தாக்கிலே இதனை அகற்றுமாறு இந்திய இராணுவ கமாண்டர் சந்தோஷ் பாபு சீன கமாண்டரை கேட்டுக்கொண்டார். ஆனால் சீன இராணுவம் ஏற்கனவே முன்னேற்பாடுடன் வந்து இருந்ததை சந்தோஷ் பாபு உணரவில்லை. தாங்கள் எப்போதும் பார்க்கும் சீன இராணுவ அதிகாரிகள் நட்புடன் பழகுவார்கள், அவர்கள் அங்கு இல்லை என்பதை கமாண்டர் சந்தோஷ் பாபு உணர்ந்தார். புதிய சீன இராணுவ அதிகாரிகள் மூர்க்கமான குணத்துடன் கோபத்துடன் செயலில் இருந்ததை கண்டனர். சந்தோஷ் பாபு சீன இராணுவத்திடம், இது இந்திய பகுதி, நீங்கள் கூடாரங்களை காலி செய்துவிட்டு வெளியேறுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். 9 பிறகு இந்திய எல்லைக்குள் சுமார் 200 மீட்டர் தூரம் ஊடுருவி கல்வான் ஆற்றின் கரையோரம் PP-14 ஒரு கண்காணிக்கும் கோபுரத்தை சீனா கட்டியது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த இந்திய அதிகாரிகள் சீனாவுடன் பேசி அதை நீக்குமாறு வலியுறுத்தினர். மேலும் அந்த பகுதியில் கமாண்டிங் அதிகாரி கலோனல் சந்தோஷ் பாபுவும் சீனர்களை எச்சரித்ததோடு அதை இடித்து தள்ளவும் தயாரான. ஜூன் 15 இரவு இந்திய எல்லைக்குள் இருந்த அந்த சீன கண்காணிப்பு நிலையை கமாண்டிங் அதிகாரி கலோனல் சந்தோஷ் பாபு தலைமையிலான படை இடித்து தரைமட்டமாக்கியது. காலை 16 ஜூன் 2020 இந்திய ஊடகங்களிலே செய்தி பரவ தொடங்கியது. கலோனல் உட்பட மூன்று இராணுவ வீரர்கள் சீனாவுடன் ஏற்பட்ட சண்டையிலே கொல்லப்பட்டதாகவும், கல்வான் பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுவதாகவும் செய்திகள் வெளியாகின. நேரம் செல்ல செல்ல வீரர்களின் உயிரிழப்பு 20 தாண்டியதாக செய்திகள் வெளியாகியது. கலோனல் சந்தோஷ் பாபு ஜூன் 15, 2020 பார்த்த சீன இராணுவம் வேறு, அதற்கு முன்பு பார்த்த சீன இராணுவ முகம் வேறு. முன்பு பார்த்த சீன இராணுவம் நட்புடன் பழகியது. ஆனால் தற்போது பார்க்கும் சீன இராணுவம் பகமையும் வெறுப்பையும் உமிழ்வதை கண்டார் அலுவலர். கலோனல் சந்தோஷ் பாபு இறந்தபோது இந்திய பீகார் ரெஜிமெண்ட் சுமார் 100 பெற்றிருந்தது. ஆனால் சீன இராணுவமும் 350 வீரர்களை பெற்று வலுவாக இருந்தது. ஆயினும் கலோனல் சந்தோஷ் பாபு இறந்ததனால் ஆத்திரமடைந்த பீகார் ரெஜிமெண்ட் சீன இராணுவர்கள் சுமார் 42 பேரை கொன்றனர், பலரை சிறைப்பிடித்தனர். பின்னர் மார்க் ட்வைன் என்ன சொன்னார்னா, ஒரு சண்டையில நாயின் உருவம் முக்கியமில்லை, ஆனால் அந்த நாயின் சண்டை போடும் திறன் தான் முக்கியம் என்று கூறினார். அதே போலதான் 350 சீன இராணுவ வீரர்களை துவம்சம் செய்து 100 வீரர்கள் கொண்ட பீகார் ரெஜிமெண்ட் இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்தது. இந்த தாக்குதலிலே வீரமரம் அடைந்த இராணுவ அதிகாரி சந்தோஷ் பாபு தெலுங்கானாவை சேர்ந்தவர். சந்தோஷ் கடந்த 15 இராணுவத்திலே பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறார். கடந்த 1.5 இந்திய சீனா எல்லையிலே இராணுவ அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவருக்கு 3 மாதங்களுக்கு முன்புதான் ஹைதராபாத்துக்கு போஸ்டிங் டிரான்ஸ்பர் மாற்றப்பட்டது.
லாக்டவுன் முடிந்த பிறகு ஹைதராபாத் வரவிருந்த சந்தோஷ் பாபு சீனா நடத்திய தாக்குதலில் வீர மரணம் அடைந்தார். சந்தோஷுக்கு 9 வயது மகள் மற்றும் 4 வயது மகன் உள்ளார்கள். ஜூன் 15ஆம் தேதி இரவு பீகார் ரெஜிமெண்ட் மற்றும் பஞ்சாப் ரெஜிமெண்ட் இணைந்து சீன எல்லைக்குள் நுழைந்து மிக கடுமையாக தாக்குதல்களை மேற்கொண்டனர். இதில்தான் தமிழக வீரர் ஒருவரும் இறந்தார். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒரு தமிழக வீரரும் இறந்தார். இந்திய மற்றும் ஆசியா இராணுவம் இரண்டும் அதிக வீரர்கள் கல்வான் நதியிலே விழுந்ததால் உயிரை பயிர் கொடுத்தனர். அதாவது அங்கு கல்வான் நதியில போய் இந்த வீரர்கள் சண்டை போட்டு கீழே விழுந்துட்டாங்க. பெரிய பள்ளத்தாக்கில் அது நதியில விழுந்தோடனே நதிக்கு வந்து 0-0 டிகிரியில் குளிர்ல இருக்கு. அந்த குளிர் தாங்காம எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த நதியில இறந்த இரண்டு பக்க வீரர்களும் சைனாவும் சரி இந்தியாவும் சரி. இந்தியா மற்றும் சீன இராணுவம் இரண்டும் துப்பாக்கிகளையோ பீரங்கிகளிலோ பயன்படுத்தவில்லை. மாறாக சீனா இரும்பு கம்பிகளையும் கற்களையும் ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். சீன தரப்பிலே அதிக உயிர் சேதம் ஏற்பட்டது. முதலில் சீன தரப்பில் 16 வீரர்கள் உயிரிழந்தார்கள் என்று மற்றும் இந்திய தரப்பில் 3 வீரர்கள் உயிரிழந்தார் என்று செய்தி வந்தது. பின்னர் அதுவே சீன தரப்பில் 42 வீரர்கள் மற்றும் இந்திய தரப்பில் 20 வீரர்கள் பலியாகினர் என்று செய்திகள் வர தொடங்கியது. கடும் குளிர் காரணமாகவும் மற்றும் கால்வன் நதியில் விழுந்ததாலும் உறைபனியால் வீரர்கள் இறக்க நேரிட்டது. சீன தரப்பில் பலி எண்ணிக்கை அதிகம் என்பதால் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அந்த பலி எண்ணிக்கை வெளியிட தயங்கினார்கள். பீகார் ரெஜிமெண்ட் பற்றி குறிப்பிடும் பொழுது பீகார் ரெஜிமெண்ட் வீரர்கள் வௌவால்கள் இல்லை, பேட் இல்லை, வௌவால்கள் மனிதர்கள், வௌவால்கள் பேட்மேன்ஸ். எதிரிகளின் எத்தகைய தந்திரத்தையும் முறியடிக்க கூடியவர்கள், மிக வீர தீரம் நிறைந்தவர்கள் பீகார் ரெஜிமெண்ட். இந்த இராணுவத்தின் இந்தியாவின் இராணுவத்தின் வலிமையை சீனா குறைத்து மதிப்பீடு செய்து விட்டதோ என்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது எழுந்துள்ளது. இந்திய இராணுவம் சுமார் 73 ஆண்டுகள் பழமையானது. பல போர்களை சந்தித்து அனுபவம் பெற்றுள்ள இந்திய இராணுவம் ஒன்றல்ல இரண்டல்ல பல போர்களை சந்தித்திருக்கிறது. 1948ஆம் ஆண்டு போர், 1962ஆம் ஆண்டு போர், 1965ஆம் ஆண்டு போர், 1971ஆம் ஆண்டு போர், 1999ஆம் கார்கில் போன்ற போர்களை சந்தித்து நிறைய அனுபவங்களை இந்திய இராணுவம் பெற்றுள்ளது. சீன இராணுவம் பெரிதென்றாலும் இந்திய இராணுவத்தை போன்ற அனுபவத்திறனோ ஆற்றலோ இல்லை. அந்த ஒரு விஷயம்தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலம். அதை தவிர இந்தியாவிடம் பல அணு ஆயுதங்கள், வலிமை மிக்க அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. சீனாவிடம் இருந்தாலும் கூட வலிமை மிக்க அணு ஆயுதங்கள் இந்தியாவிடம், ஒளியை விட அதிகமாக பாயக்கூடிய அணு ஆயுதங்கள் இந்தியாவிடம் இருக்கின்றன. இந்தியாவை எந்த நாடும் தாக்கினாலும் திருப்பி பலத்த அடி கொடுக்கும் இந்திய இராணுவம் தயங்காது என்பதே இந்த கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த சமீபத்தில் நடந்த இந்திய இராணுவ மோதல் வெளிப்படுத்துகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களே, லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் என்னுடைய சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனுஷம் ஆர்.வி.சேகர்.